வணக்கம். இந்த ஜீவா டுடே சகாப் தனக்கு வந்து ஒரு பெரிய குறை. பிக்பாஸில் விசிகா நண்பர் ஒருவர் உள்ள பார்ட்டிசிபெண்ட்டாக போயிருக்கார். பிக்பாஸுங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி, அது வளர்ந்து சாரி கும்பல் தான் நடத்துணுன்னு உலகத்துக்கே தெரியும். இங்கே விஜய் டிவி நடத்துறது ஃப்ரான்ச்சைஸி. இதோட ஒரிஜினல் ஓனர் வந்து பிக் ஹவுஸ், பிக் பாஸ். அவங்க வந்து எண்டமல் ஷைன் இந்தியா, அதோட ஆஃபீஸ் வந்து நெதர்லாண்டில் இருக்கு. அவங்க வந்து இவங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இது முழுக்க முழுக்க பிக் பாஸ் வந்து வியாபார நோக்கத்தோடு வியாபார பொருட்களை விளம்பரம் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. இது உலகம் முழுவதும் பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு, பல மொழிகளில் நடந்துகிட்ருக்கு. இதுக்குள்ளே போய் நாம் மூக்க நுழைக்கக்கூடாது, அது ஒன்றும் தவறில்லை. நம்ம அதில் இருக்கிற குறைகளை சுற்றி காட்டலாம், தவறில்லை. அதில் வந்து ஆதிவாசிகள் குடும்பத்தை பற்றி வரைஞ்ச படத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு எழுதினார் ஒரு கடிதம், அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு குறை சொல்லிட்டு கமலை குறை சொல்லி கமல் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வடிகட்டின முட்டாள்தனம். உலக அறிவு உங்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதே இதை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து மில்லியன்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் அம்பேத்கருக்கு எதிரானவன் இல்லை. நீங்கள் உங்களோட ஜீவாட்டுடைய இதிலே வந்து அம்பேத்கரை பற்றி சாப்டர் சாப்டராக பக்கம் பக்கமாக யாராவது ஒரு அழகான பெண் குரலில் பேச வைத்து அந்த இதை போடுங்க. நீங்கள் அம்பேத்கரை பரப்புங்க. அந்த ஆதிவாசிகள் விஷயத்தையும் அந்த ஓவியத்தையும் வாங்கி போட்டு அவரோட ஃபோட்டோ போட்டு அந்த ஓவியத்தின் சிறப்புகளை பற்றி பிற ஓவியர்களை கேட்டு ஒரு பேட்டி போடுங்க. அவன் பிக்பாஸ் வந்து அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கிறான். அவன் வந்து அவன் ஒரு பப்பெட்டு தான். அவன் வந்து ஒரு கயிறு வந்து நெதர்லாண்டில் இருக்குது, அது நம்ம கையில் கிடையாது. இது முதல்ல பேசிக் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் எளிதில் விமர்சனத்தை வீசி விடலாம். எங்களுக்கு பார்வையாளர்கள் தேவைங்கிறதுனால இப்போ பிக்பாஸை பற்றி பேசுகிறீங்க. அதுலேயும் நான் நல்லா கவனித்தேன். அதில் வந்து நீங்கள் மட்டும்தான் வரீங்க, வேறு அந்த பிக்பாஸ் லோகோவோ கமலஹாசனோ இல்லை நம்ம விசிகா தோழரோ அவரோ யாரை பற்றியும் யாரோட படத்தையும் காமிக்கலை. உங்களோட நோக்கம் பிக்பாஸை குறை சொல்வது மட்டும்தான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து இன்னொரு பொண்ணை நோண்டிட்டு போகிறா, லவ் பண்ணிகிட்டு இருக்கான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அதை நமக்கு என்ன தெரியும். நமக்கு பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம், நானும் பார்க்கறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த ரெண்டு ஒரு எபிசோடை மட்டும் நான் போய் தேடி போய் பார்த்தேன். இப்போ பல விஷயங்கள் வந்து நான் உங்களோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். பல விஷயங்களில் நீங்கள் சில தடுமாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல இதை சரி பண்ணுங்கள். அம்பேத்கரை பற்றி உங்களோட டிவியில் நீங்கள் உங்களோட யூடியூப்பில் ப்ராபகண்டா பண்ணுங்கள். அது யாரும் தடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு கமலஹாசன் குறை சொல்கிறதோ, கமலஹாசனும் ஒரு கடைஞ்செடுத்த வியாபாரின்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்க போகிறாரா? அவர் வந்து அதெல்லாம் கடந்து எங்கே போயிட்டாரு. அவருக்கு தேவை குறிக்கோள் பணம் 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 பணம், அவ்வளோதான், அங்கே போயிட்டார். அதனால் வந்து அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நம்ம வந்து வெக்கமான சூடு சொல்லத்தையும் விட்டு அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அவர் பதில் சொல்ல மாட்டார். வெளியில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களால் ட்ரை பண்ணி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பேட்டி எடுங்க. அந்த பேட்டியில் கேளுங்க என்ன பதில் சொல்லார்னு பார்ப்போம். இதை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் விஜய் டிவி குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் வந்து ஒரு வியாபாரி, அதை வாங்கி போடுறான், அவ்வளோதான். இந்தியாவில் வந்து இந்த தமிழ்நாட்டு பிக் பாஸை நடத்துகிற உரிமையை ஃப்ரான்ச்சைஸி மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வான். அந்த விளம்பரங்கள்லாம் குத்துவானுங்க, வியாபார விளம்பரங்கள், காஸ்மெட்டிக்ஸு, கார்ப்பரேட் கம்பெனி விளம்பரங்கள் தான் நிறையா வரும். அதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது புரியாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் தொண்டையை கிடிச்சிட்டு பேசுகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அம்பேத்கரை நீங்கள் பரப்புங்க, நானும் பார்க்குறேன், பார்த்து லைக் போடுறேன். மிக்க நன்றி, வணக்கம். பிரிதுரை காணொலியில் சந்திப்போம். சுப்ரஜாத இருப்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வெள்ளிக்கான எழுத்துக்கள் நண்போடும் புதிய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி, வணக்கம்.